வருகிறவருமாகிய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு மைட்டி பைபிள் சேனல். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல மிஷனரிஸ பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தென் தமிழகத்துல கிறிஸ்தவம் பரவுறதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு மிஷனரிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ பாக்குறீங்க, ஆனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி ஒரு மிஷனரி தென் தமிழகத்துல இயேசுவோட அன்பை வெளிப்படுத்தினாருங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த மாபெரும் மனிதனோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிங்கல் தோஃபே. இவரு எந்த நாட்டை சேர்ந்தவர்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். சிலிஷியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல 1770 August 8 காட்லீஃப் ரிங்கலுக்கு மூத்த மகனா அவர் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே தாயும் தகப்பனும் கடவுளோட பக்தியில அவரை ரொம்பவே அதிக அதிகமா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அவர் வயசு போக போக ஒரு 16 ஆகும்போது அவர் கல்லூரியில போய் சேர்றாரு. அவர் சேர்ந்த கல்லூரி பெயர் பாத்தீங்கன்னா, ஹாலே யூனிவர்சிட்டி. இங்க அவரு நிறைய மிஷினரிகளை பத்தின நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களோட செயல்களை நல்ல உன்னிப்பா கவனிக்கிறாரு. இதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலயமா அவருக்கும் ஒரு மிஷினரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷ காய்ச்சல் வந்து அவரால் அவரோட கல்லூரி படிப்பை தொடர முடியல. பாதியிலேயே அதை நிறுத்திட்டாரு. அப்போ அங்க இருந்த ஒரு பிரபுவோட மகனுக்கு வீட்டிலேயே போய் பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு வாத்தியாரா அவர் இருந்தாரு. இவரோட இந்த மிஷினரி ஆகணும் அப்படிங்கிற அந்த தாகம் ஆனா அவருக்குள்ள இன்னும் அடங்கவே இல்லை. உடனே அவருடைய பேராசிரியர் டாக்டர் ஸ்கல்சே கிட்ட போயிட்டு அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க டானிஷ் மிஷன் சொசைட்டில எனக்கு வந்து மிஷினரியா பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த ஸ்கல்சே என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எழுதின அந்த லெட்டரை மிஷினரி சொசைட்டிக்கு அனுப்புறாரு. அப்போ அந்த மிஷினரி சொசைட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை இந்தியாவுக்கு, அதுவும் கல்கட்டாவுக்கு மிஷினரி ஊழியம் செய்யறதுக்காக அனுப்புறாங்க. இந்த இடைப்பட்ட வருஷங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் கல்கத்தால ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு கரெக்டா 21 ஆகும்போது, அதாவது 1791 திருப்பவும் லண்டனுக்கு போறாரு. அங்க போகும்போது லுத்தரன் சர்ச்சில் பாஸ்டரா ஒரு 5 வேலை செய்கிறாரு. அதாவது 1796 வரைக்கும் அங்கே ஒரு பாஸ்டரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் திருப்பவும் அந்த லண்டன் மிஷினரி சொசைட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1804 December அவரை தரங்கம்பாடிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நல்ல ஞாபகம் இருக்கும் இந்த பேரை கேட்கும் போது, சீக்கன் பால் கையா எங்க வந்து இறங்கினாங்களோ அதே இடத்துக்கு தான் இந்த ரிங்கல் தோஃபேயும் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இவரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஊழியத்தை ஃபர்ஸ்ட் எங்க தொடங்கலாம் அப்படின்னு அவரு ஆலோசிக்கும் போது, கேரளால இருந்து தொடங்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு அவர் எங்க போறாரு அப்படின்னா, திருவாங்கூருக்கு போறாரு. அப்போலாம் போக்குவரத்து சரியா இல்லாத காரணத்தினால அவர் வந்து தரங்கம்பாடியில இருந்து திருவாங்கூர் வரைக்கும் நடந்தே போயிருக்காரு. அதுவும் அகஸ்தீஸ்வரம் ஆரல்வாய் மொழி வழியா மயிலாடிக்கு போயிருக்கார். அங்க ஒரு சின்ன குடிசை போட்டு குடிசையில தங்கி இருந்து அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அங்க இருக்கிற 1000 மக்களுக்கு இயேசுவோட அன்பை தினசரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி இயேசுவுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு. அப்போ மகராச ராஜ மாணிக்கம் கிட்டையும் அவருடைய நண்பர் ஞானமுத்துக்கிட்டையும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்றாரு. அப்போ அந்த மகராச ராஜமாணிக்கம் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க ஆலயம் கட்டுறதுக்கு என்னோட சொந்த இடத்தையே எடுத்துக்கோங்கன்னு அவருக்கு அந்த இடத்த கொடுக்கறாரு. இப்ப ஆலயம் கட்டுறதுக்கு அவருக்கு கண்டிப்பா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அனுமதி வேணும். அனுமதி இல்லாம நம்மளால ஆலயத்தை கட்ட முடியாது. அப்ப என்ன செய்யறாருன்னா, கொச்சின்ல இருக்கக்கூடிய ராணுவ தளபதி கொலோனல் மெகோலே கிட்ட அவர் போய் உதவி நாடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முறையா பர்மிஷன் தரக்கூடிய ஆள் யார் அப்படின்னா, ராஜா திவான் வேலு தம்பி. இவர் யார் அப்படின்னா, திருவாங்கூர் சமஸ்தானத்தோட ஒரு ராஜா.
ஆனா இந்த ராஜா வேலு தம்பி இருக்கார் இல்லையா, இந்த திவான் வேலு தம்பி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்கு கிறிஸ்தவர்கள்னாவே சுத்தமா பிடிக்காது, அவங்கள பயங்கரமா வெறுக்கக்கூடிய ஆள். இப்படிப்பட்ட குணத்தோட இருக்கிற இந்த திவான் வேலு தம்பி எப்படி ஆலயம் கட்ட பெர்மிஷன் கொடுப்பாரு? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேற ஒரு திட்டம் தீட்டுறாரு. 1808 வருஷம் இந்த ரிங்கல் தோஃபேயும் அவர் கூட வந்த அந்த கலோனல் மெக்கோலவையும் ரெண்டு பேரையும் எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டுறாரு. தன்னுடைய படைகளை கூப்பிட்டுக்கிட்டு போய் அவரை கொல்றதுக்கு முயற்சிக்கிறாரு. ஆனா தேவன் அதிர்ஷ்டவசமா ரெண்டு பேரையுமே காப்பாத்திடுறாரு. இதை தாங்கிக்க முடியாத வேலு தம்பி தற்கொலை பண்ணி செத்துட்டதா ஒரு வரலாறு சொல்லுது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட முறையா பெர்மிஷன் வாங்கி கன்னியாகுமரி மாவட்டத்துல மயிலாடியில ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச்சை சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் கல்வி அறிவை பெற்றுக்கொண்டாதான நாம சொல்லக்கூடிய சத்தியங்களை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை வரும், அந்த வேத வசனங்களை எழுதவும் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஞானம் வரும்னு சொல்லி அவர் என்ன பண்றார் அப்படின்னா, சர்ச்சுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஸ்கூலையும் கட்டித்தரார். இந்த மாதிரி கல்வி குழுமங்களையும் பல ஆலயங்களையும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது தென் தமிழகத்துல நிறைய கல்லூரிகளையும் நிறைய ஆலயங்களையும் கட்டுறதுக்கு ஒரு முதற் கல்லை எடுத்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு தான் இந்த ரிங்கல் தோஃபே. இதுக்கப்புறம் 1816 வருஷத்துல அவருக்கு உடல்நிலை வந்து ரொம்பவே சரியில்லாம போயிடுச்சு. அவர் ஓகே, திருப்பவும் நாம ஜெர்மனிக்கே வந்து போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்படி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு ஒரு நினைவு வருது. என்ன அப்படின்னா, அவர்கிட்ட கடன் வாங்கினவங்களோட பெயர்களை அவர் ஒரு சுவர்ல வந்து எழுதி வச்சிருந்தாரு. அந்த ஞாபகம் அவருக்கு வந்த உடனே மணக்குடி வழியா அந்த படகு போயிட்டு இருக்குது, உடனே அதை நிறுத்திட்டு அவர் அங்க இருந்து மயிலாடிக்கு வராரு. வந்து அவர் வீட்டு செவத்துல இருக்கக்கூடிய அந்த பேர் எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெயிண்ட் கொண்டு எல்லாத்தையும் வந்து அவர் அழிச்சிடுறாரு. அவரு இந்த கடன்களை அழிக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாம் ஆனந்த கண்ணீர் விட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, அவர் இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் இவ்வளோ நன்மையை செஞ்சுட்டு கடைசியில் அவர்கிட்ட கடன் வாங்கினவங்க அந்த கடன்களை கூட அவர் மன்னிச்சுட்டு தான் அந்த ஊருக்கு போகணுங்கிற ஒரு முடிவே அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்பவே நல்லவராக இருந்தார். ஏன் அப்படின்னா, ஆண்டவரோட அன்பு அவருக்குள்ளார இருந்துச்சு. குறிப்பாக தென் தமிழகத்தில் ஆண்டவரோட சுவிசேஷம் அதிகமாக பரவுனதுக்கும் தேவ ஆலயங்கள் கட்டப்பட்டதுக்கும் ஒரு பெரிய ஆணிவேரா இருந்ததே இந்த ரிங்கல் தோஃபே தான். இவரோட வாழ்க்கையை நீங்க நல்லா உற்று பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்குள்ள ஆண்டவரோட அன்பு இருந்தது, பிறருக்கு ஆண்டவரை பத்தின சத்தியத்தை சொல்லணுங்கிற ஒரு தாகம் இருந்தது. அந்த தாகத்தினாலதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்டை விட்டுட்டு இந்திய மண்ணுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்காரு. இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாமளும் ஆண்டவரோட அன்பை ருசிச்சு நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் மற்றவங்களுக்கும் நாம ஷேர் பண்ணணும், அவங்களையும் ஆண்டவருக்குள்ளார வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நாம இன்னைக்கு எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மிஷினரிகளை பத்தின பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.